யூஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து தியானம் தவம் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஞானிங்களாம், அதாவது மனசை தாண்டி நிற்கிறாங்க. அது எப்படி அவங்க தியானம் செய்யறதெல்லாம் சும்மா அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வந்து மனசு வந்து நிகழ்காலத்தில் வச்சா போதும், அப்படியே வந்து நம்ம தியானம் எல்லாம் நம்மளை வந்து வேற மாதிரி தான் தவம் எல்லாம் அப்படி இப்படின்னு அதுக்கு எகெயின்ஸ்டா பேசுறாங்க. அவங்க எப்படிங்க அவங்க ஞானிங்க அவர் எதை வச்சுமே சொல்றது ஞானின்னு அவர் எதை நிரூபிச்சிருக்கிறாரு? ஞானி அப்படின்னா நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, முக்காலமும் உணர்ந்தவங்க அதை சொல்கிறவங்க தான் ஞானிங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத எப்பயோ நடக்க போகிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவங்க ஞானிங்க. இவர் அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாரு? வேறு ஞானின்னு எதை வச்சு நாங்கள் எடுத்துக்கிறது? அது பூரணத்தை என்ன உணர்ந்துருக்குறாங்க? பேச்சு பேசலாமா? நீங்கள் கூட படித்து நிறையா அனுபவம் வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ரிஷி பத்திரியாக பேசலாம், அவ்வையாரோட நீங்கள் அதிகமாக பேசலாம். அவங்களும் நம்ம ஞானின்னு சொல்ல முடியும். ஞானின்னா ஞானத்தை உணர்ந்தவங்க ஞானி, ஞானத்தை உணர்ந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்க ஞானி. ஞானத்தை உணராமல் இவங்க ஏதோ ஒரு கதையாக சொல்லிட்டு போய் தியானம் இல்லை யோகம் இல்லை சொன்னால் வச்ச முடியாது. இப்போ இந்த 63 நாயன்மார் இருக்கிறாங்க, அவங்க நம்ம கூட வந்து நாயன்மார் இருக்குது, அவங்க வந்து தவம் செஞ்ச மாதிரி எதுவும் இல்லை. அவங்களும் இந்த வாசி யோகத்தை சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வாசியினுடைய தத்துவத்தை சொல்கிறாங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிட்டு எப்படிமா ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்காம எழுதாம பாஸ் பண்ணிடுவீங்களா? நான் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்குறேன். விஞ்ஞானி இருக்கிறான், ராக்கெட்டை கண்டுபிடிச்சி போய் சந்திரன்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் ஞானின்னு பெற முடியாது, அவன் விஞ்ஞானிங்க. ஞானிங்க அதுக்கும் அப்பாற்பட்டான். கோளே ஒன்பது கோள் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தா என்ன நடக்குதுன்னு அந்த காலத்து ஞானிக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அவன் இங்கே உட்காந்துட்டே அந்த கோள் என்ன செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அவன் வந்து விஞ்ஞானிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி அவன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவன் ஞானி, இவன் விஞ்ஞானி. இவன் ஞானியாக முடியாது. இவங்களுக்கு மரணம் உண்டு, அவங்களுக்கு மரணம் இல்லை. ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் ஏற்படுத்து. ஞானிங்கிறவன் தாய் மாதிரி, விஞ்ஞானிகளும் குழந்தை மாதிரி. அகத்தில் பார்த்தாதான் நீ வந்து அந்த ஈசனை பார்க்க முடியும், புறத்தில் எதுவும் பார்க்க முடியாது. புறத்தில் எவ்வளோ காலம் ஏறினாலும் சரி அந்த ஜீரோ தான் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. வெளியில் எவ்வளோ சுற்றினாலும் சரி, எந்த சாமி கோயிலுக்கு போனாலும் சரி, தலையில் ஒரு பேப்பர் பார்த்தேன், நீ எவ்வளோ நீ வெளியில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அவ்வளோ உங்களை இறைவன் வந்து வெறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. வெளியில் நீ எவ்வளோ கடவுளை கும்பிடுகிறோ அப்போ உங்களை இறைவன் வந்து வெறுக்கிறாரு. உங்களை படித்தவங்க ஒருத்தர் தான், உங்களை படைக்காத ஒரு ஜீவனை அவர் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்து ஒரு சடை இப்போ மாரிய கொடுக்க பாலிய கொடுக்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு பிரசாதம் வைக்கிறீங்க, அந்த பிரசாதத்தில் ஒரு ஈயை வந்து உட்காருது, அது தேவையான உணவு அதை வந்து எடுத்துகிட்டு போகுது. அந்த ஈயை கூட அந்த கடவுளால் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அந்த செலவு வச்சிருக்கீங்க ஒரு செலவு, அந்த அதுக்கு படைத்த சாப்பாட்டில் ஒரு ஈ அதுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு போகுது. அதை தடுத்து நிறுத்த கூட ஒன்று கும்பிடுறீங்களா? அந்த மாரியம்மான ஒன்று, காளியம்மான ஒன்று, அது தடுத்து நிறுத்தாது. அதையே காப்பாற்ற முடியாத ஒரு கடவுள் உங்களை எப்படி காப்பாற்றும்? சரி, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது ஒரு கடவுள் இல்லை, ஒரு இங்கே அந்த கடவுள் படைக்கட்டும். புதுசாக ஒரு இங்கே நான் படைக்கிறேன்னு படைக்கட்டும், படைக்குமா எந்த கடவுளாக இருக்குது? பிரபஞ்சமும் கடவுள் ஒன்று தான்.
மனுஷனா பார்த்து ஒரு பொம்மையை ஒன்று பண்ணுறான், அதை நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது, சிமெண்ட் போட்டு பத்திரப்படுத்தி அதை கதை போட்டு யாராவது தூக்கிட்டு போகிறோம்னு கதை போட்டு கூட்டி வச்சிடறான். அதை போய் சாமியை என்னை காப்பாற்றுன்னு கும்பிட்றோம், அந்த கடவுள் கதை தொன்னுட்டு யாராவது தூக்கிட்டு போயிடும், அதையே அதனால் காப்பாற்ற முடியாது. ஏன் நம்மளை எப்படி காப்பாற்றோம், காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, வைப்ரேஷன் உங்களுக்கு மன அமைதியமாக அமைதி. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும்போது ஒரு அமைதி ஞானத்தில் உட்காந்து சத்தமில்லாமல் இருக்கும். அப்போ அங்கே போய் சொல்லிக்கோங்க, அங்கே போய் உட்காந்து அமைதியாக இருக்குது, அப்போ நிசப்தமாக இருக்குது அந்த இடத்துல, நிசப்தம் இல்லாமல் அந்த ஆற்றல் தான் இருக்குது. அந்த கடவுள் யார், எத்தனை ஞானிங்க வந்தாலும் இன்னும் அவங்க பார்த்தாலும் யாருமே உணரத்தானே முடியும், கடவுளை உணரத்தான் கண்ணில் நம்ம பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது, உணர்வு ரிஷியாலையுமே பார்க்க முடியாது. அதுதான் கண்ணில் பார்க்க முடியாது, அக கண் வழியாக பார்க்க முடியாது, ஆனால் கண்ணிலே கடவுளை பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும், ஒரு உருவமாக பார்க்க முடியாது, ஒரு ஒளியாக உணர மட்டும் முடியும். பாகம் சொல்லக்கூடிய சித்தர் பல கோடி யுகத்தை பார்த்தேன்னு சொல்ல, எத்தனையோ கோடி யுகத்தை பார்த்தேன்னு சொல்கிறார். அவரும் நான் பூரணத்தை காணே நான் சொல்கிறேன், பூரணத்தை நானும் பார்க்கல, முடிவு பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போ பேர் விட்டுறேன், ஈசனுக்கே தெரியல இந்த உற்பத்தி எப்படி ஆகுது எப்படி அழியுதுன்னு ஈசனுக்கே தெரியல. அவர் வந்து கேட்குறாரு, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அது ஒருத்தர் வசித்தர்னு சொல்கிறார், வசித்தரும் நாலுனே சொல்கிறார். பாகம் சொல்லார்னு ஒரு கிளமுனி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு கேட்டால் தெரியும். அவரை கூப்பிட்டு கேட்கும்போது அதை பார்க்குறதுக்கு வசித்தர் போகிறார் அவர் பூக்கிறதுக்கு. அப்போ வசித்தர் வந்து பாகம் சொல்லர் சொல்கிறார், இந்த விஷயத்துக்காக இதை இதோட எட்டாவது தரமும் வந்திருக்கிறேன், இந்த விஷயம் கேட்கறதுக்கு இதோட எட்டாவது முறையாக வந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை தரம் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு வந்திருக்கோம். அவர் போய் கேட்டுப்பார், ஒரு நிலைக்கு நடந்துகிட்டே தான் இருப்போம். அப்புறம் வந்து கேட்குறாங்க, அவர் பாகம் சொல்லி அடுத்த நிமிஷம் வராது, கேட்குறாங்க இது எப்படி ஓடுது. அவர் சொல்கிறார், எல்லாமே ஒரு சக்தியில் ஒன்றக்கூடிய சக்திகள்தான் வருது, இந்த சக்திகள்தான் உற்பத்தி ஆகுது. அவரையே இன்னும் புரிஞ்சு முடியல, ஈசனே வந்து தன்னை பற்றி இன்னும் புரிஞ்சு முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஈசோ பற்றி தவஞ்சாரம் பார்த்துருக்குங்களா, அவர் தான் ஈசன், அவர் தான் கடவுள், அவரே இருந்து தவம் பண்ணார், அவர் யார் நோக்கி தவம் செய்கிறார். ஆமாம்மா, இப்போ தவம் பண்ணாருயா ஈஸ்வரன், அவர் யார் நோக்கி தவம் செய்கிறார். அந்த சக்தி தான் படைக்குது, அந்த சக்தியில இருந்து செழிச்சு கீழே வந்துட்டே இருக்கு, மாறி 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 வந்ததுனால தான் மாரியம்மான் பேர் வச்சேன். அந்த சக்தி மாறி மாறி வருது இல்லையா, மாறி மாறி வந்ததுனால மாரியன்னு பேர் வச்சேன். எல்லாம் நமக்குள்ள இருக்கும், உலகத்தில் வந்து கடவுள் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, ஈஸ்வரங்கிறவரும் ஒன்றும் கிடையாது, பிரம்மான்னு ஒன்றும் கிடையாது, விஷ்ணுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரு தத்துவம், அது ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி, அது அதுதான் கடவுள்னு சொல்கிறோம். கடவுளை நட்டிலும் பெரிய சும்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, கடை உள்ள போயிருக்காங்க, உள்ள போகிறோம் அப்போ தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னா, கடை உள்ள போகிறோம். இறைவன் சொல்கிறாங்க, இறைய இருக்கக்கூடியவன் அவன், இறைய இருக்கக்கூடியவன் அவங்கிறதுனால இறையாவான். உங்களுக்கு யார் இறையா இருக்கிறா, இறையாவான் ஆ இறைவன் சொல்ல முடியும், அந்த இறை எது உங்களுக்கு, இறை எது உனக்கு, இறை எது, இறை எந்த இறை வேணாலும் நீ சொல்லுங்க, இறை என்ன உணவு தானே, சக்தி கொடுக்குறீங்க, அவர்தான் ஜீவனா இருக்கு, அதையே மேலே போடுங்க, கடவுளாக. ஆமாம், அந்த இறை தானே அது, நீ சோறு சாப்பிட்றது இறை கிடையாது, அதுவும் இறைதானியா, அது உடல் வளர்த்துறதுக்கு இறை, உயிர் வளர்த்து இறை, அந்த ஜீவன் தான் இறை. அந்த அந்த ஜீவன் என்னவா இருக்கிறாரு, மூச்சா இருக்கிறார், அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மூச்சாக இருக்கிறார், அதுதான் இறை, அந்த மூச்சு தான் இறை, அந்த மூச்சை அப்படி மூச்சுட்டோம்னா கண்டிப்பாக சேர்த்துருமா,
போதும் எவ்வளோக்கு நாளும் செத்துடும், மூச்சு தான் நமக்கு இறை, அந்த இறை தான் அவன்னு சொல்கிறாங்க, அவன் தான் இறை அவன். ஜீவன் ஆகுது.